எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் 2021 எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 2020 நமக்கு கொடுத்த படிப்பனை, நமக்கு கொடுத்த ஏமாற்றம், நமக்கு கொடுத்த துன்பங்கள் வந்து ஒன்று ரெண்டு கிடையாது, ரொம்ப அதிகமாக லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அப்படி இருந்தாலும் இந்த 2020 ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியல் கட்சியை தொடங்குவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அறிவித்ததை தான் நம்ம சொல்லலாம். அதர்வைஸ் இந்த 2020 பின்புறமில் ஏப்ரல்லேருந்தே சொல்லலாம். தொடக்கத்தில் வந்து தர்பார் படம் வந்தது, கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக சந்தோஷமாக இருந்தது, நல்லா தான் போகும் இந்த வருஷம் அப்படின்னு எதிர்பார்த்தா ஒரு நோய் வந்து எல்லாத்தையும் தடம் மாற்றி போட்டு விட்டது. இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 24/5/2021, கேரளா 1/6/2021, வெஸ்ட் பெங்கால் 30/5/2021, புதுச்சேரி 8/6/2021, அசாம் 31/5/2021. இதெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா? இதுவரைக்கும் தான் அந்தந்த மாநிலங்களில் ஆட்சி காலம் நீடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, அதற்கு முன்பாகவே திட்டத்தட்ட தேர்தல் நடத்தி அந்த மாநிலங்களில் ஒரு புதிய அரசியை நியமிக்க வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய உரிமை. அதை தான் இவங்க சர்க்குலராக இப்போ வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு சர்க்குலர் தான். அப்போ நமக்கான தேர்தல், தமிழகத்துக்கு சொல்கிறேன், தமிழகத்திற்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் எப்போ அப்படிங்கிறத கூட தேர்தல் ஆணையம் இன்னும் வெகு விரைவில் அதை வெளியிடுவாங்க. இப்போ தமிழகத்தில் போட்டியிடுற கட்சிகளுக்கெல்லாம் நிறைய கட்சிகளுக்கு வந்து சின்னம் ஒதுக்கிட்டு இருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயுட்காலம் முடியும் அந்த நாட்களையும் எழுதியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான எலெக்ஷன் டேட் இந்த மந்த்க்குள்ளே தான் இருக்குங்கிறத உங்களால் கண்டிப்பாக யூகிக்க முடியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் மே மாதம் தான் தேர்தல் நடைபெற்று கொண்டே வரும். இந்த முறையும் மே மாதம் தேர்தல் நடைபெறும் அப்படிங்கிறத இந்த சர்க்குலர் வச்சே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. நீங்கள்லாம் 2021 தேர்தலுக்கு தயாராக? உங்கள் வாக்கு யாருக்கு செலுத்த போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.